ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். செடி வ்ளாக் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பிளான்டிங் வ்ளாக்னு சொல்லலாம். நான் போன கார்டன் செட்டப்லேயே சொல்லியிருப்பேன். அப்டேட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வ்ளாக்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்ட்டு. இன்றைக்கி வந்து என்னென்னலாம் வளர்ந்துருக்கு, என்னென்னலாம் போயிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். வந்து இன்றைக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து கொஞ்சம் செடியெல்லாம் உள்ளே வைக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வந்து இன்னும் உரம்லாம் போடுறோம், அதெல்லாம் உங்களை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம். அந்த வீடு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். வாங்க நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட். இது ஃபுல்லாக சேர்த்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் செடி தொட்டி மண் இதுலேயே போட்டது எல்லாமே 300 ருபீஸ். இது எல்லாமே வாங்கினது பார்த்திங்கன்னா அந்த தள்ளு வண்டியில் போவாங்கள்ல மாடுல மாடில் அங்கே தான் வாங்கினது. இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லாம் உரமே போட்டிருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, மண்புழு கூட இருந்துச்சு. செடி மட்டும் 150 ருபீஸ், தொட்டியும் மண்ணும் சேர்த்து எல்லாமே சேர்த்து 300 ருபீஸ். அப்புறம் இது வெத்தலை வாங்கினேன். வெத்தலை வந்து 30 ருபீஸ். அப்புறம் மண் வந்து 50 ருபீஸ். எல்லாத்துலேயுமே இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நேச்சுரல் ஃபர்டிலைசர்லாம் போட்டிருக்காங்க. மாடு சாப்பிட்ற அந்த இது, அப்புறம் மாட்டு சாணம் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த 4 பேக்கெட் உரம் வாங்கணும். இது என்ன ஃபர்டிலைசர்னு தெரியல. அந்த ரெட்டு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் வந்து பூச்செடிக்கு மட்டும் போடுறது, ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கு மட்டும் போடுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மீதி மூணுமே லைக் அது 2 பேக்கெட்டுமே ஒன்று தான், அந்த பிளாக் கலர் இருக்கிறது ரெண்டுமே ஒன்று தான், அந்த ஒயிட் தான் வேறு. ரெண்டுமே நமக்கு வந்து அந்த லைக் நம்ம வந்து எல்லா செடிக்குமே போடலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த இது இது போட்டது பிள்ளையார் கரைச்சது கொஞ்சம் மண்ணை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம். ஒரு கிளவுஸ் போட்டு தான் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்க மண்ணை ஓரளவுக்கு எடுத்து போட்டுட்டோம். இது கொஞ்சம் இருந்தால் நமக்கு போதும், ஏன்னா இந்த ஃபுல் தொட்டி வரைக்குமே இது இருக்கு. புறா வரதுனால தான் எல்லா செடியும் வீணாகும். பாருங்க, துளசியில் பார்த்தோன்னா செம்மையாக துளிர் இருக்குதுங்க, குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த உரம் போடலாம். சாரி, துளசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெத்தலை வச்சாச்சு, எப்படி வளர்றதுன்னு எல்லாமே நான் அடுத்தடுத்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தொட்டி கிடைக்கலன்னா கட்ட முடிஞ்சா இங்க இருந்து மேல இருக்குங்க அந்த புறா இருந்த இது வரைக்கும் நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா நித்தியமல்லி வச்சாச்சு, அப்புறம் ரோஸ் வச்சாச்சு. அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 4 வெண்டைக்காய் விதை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு எல்லாத்தையும் இந்த உரம் போட்டு எப்படி வளருது. பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பிளான்ஸ்க்கும் கொஞ்சம் வாட்டர், அரிசி கழனை தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது இல்லைன்னா காய்கறி கழனை தண்ணி, அது என்ன பருப்பு இந்த மாதிரி வாஷ் பண்ண இது, அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நல்லா தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து
பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ரிங்கிள்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கினா நமக்கு அந்த தருவாங்கல்ல, அந்த இதில் தான் எல்லா உரமும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், இல்லை நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு. பாய்.